எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். இன்று 30ஆம் தேதி 11ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. அல்லைப்பிட்டி வந்த இளைஞனுக்கு வைரஸ் தொற்று அறிகுறி. கொழும்பிலிருந்து அல்லைப்பிட்டிக்கு பிறகு தந்த 22 வயதுடைய இளைஞர் ஒருவருக்கு வைரஸ் தொற்று அறிகுறிகளுடன் யாழ்ப்புதன வைத்தியசாலையில் தனிமைப்படுத்தல் விடுதியில் சேர்க்கப்பட்டுள்ளார். குறித்த இளைஞனின் தாயார் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். இந்த தகவலை வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கீதீஸ்வரன் அறிவித்துள்ளார். வைரஸினால் பாதிக்கப்பட்ட சிறை கைதிகளின் எண்ணிக்கை 1000ஐ கடந்தது. வைரஸ் தொற்றினால் பாதிப்படைந்த சிறைச்சாலை கைதிகளின் எண்ணிக்கை 1000ஐ கடந்துள்ளது. மேலும் 187 சிறை கைதிகளுக்கு வைரஸ் தொற்று உள்ளமை என்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து நாட்டில் வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட சிறைச்சாலை கைதிகளின் எண்ணிக்கை 1091ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. காங்கேசன் துறைக்கடலில் நீராடச் சென்ற 2 இளைஞர்கள் மாயம். காங்கேசன் துறைக்கடலில் நீராடச் சென்ற 2 இளைஞர்கள் அலையில் அடித்துச் சென்ற நிலையில் காணாமல் போயிருக்கின்றனர். காங்கேசன்துறை தல் செவன இராணுவ நட்சத்திர விடுதிக்கு அருகாமையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தையிட்டியைச் சேர்ந்த 19 வயதுடைய இருவரே இவ்வாறு கடலிலையில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் காணாமல் போயுள்ளனர். இந்த நிலையில் குறித்த இருவரையும் தேடும் பணியில் கடற்படையினர் ஈடுபட்டுள்ளதுடன் காங்கேசன்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தடைகளை உடைத்தறிந்து வெற்றியை நோக்கி பயணிப்பதே எமது இலக்கு. ஈவன் தொண்டமா. தீர்வுகளை அடைவதற்கான தடைகளை உடைத்தறிந்து வெற்றியை நோக்கி பயணிப்பது எமது உறுதியான கொள்கை என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் இராஜாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் அறிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு வைரஸ் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளர்கள் கிளிநொச்சிக்கு மாற்றம். யாழ்ப்பாணம் மருதங்கேணி மற்றும் முல்லைத்தீவு முள்ளியவளை வைரஸ் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளர்கள் கிளிநொச்சிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி கிருஷ்ணபுரத்தில் அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட தொற்றுநோயில் மருத்துவமனைக்கு இவர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். மருதங்கேணி வைத்தியசாலையில் தற்காலிக வைரஸ் சிகிச்சை நிலையமாக இயங்கி வந்த நிலையில் அங்கு சிகிச்சை பெற்று வந்த 30 பேர் முள்ளியவளை வைரஸ் சிகிச்சை நிலையத்தில் சிகிச்சை பெற்று வந்த 10 பேர் இவ்வாறு அழைத்து வரப்பட்டுள்ளனர். மாத்தளையில் இரு கிராம சேவர் பிரிவுகள் முடக்கம். மாத்தளை மாவட்டம் ஜடவத்தை பகுதியின் உணவிரவ கிராமத்தில் 5 வைரஸ் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளதன் அடிப்படையில் இரு கிராமங்கள் முடக்கப்பட்டுள்ளன. உணவிரவ மற்றும் அலுத்கம வடக்கு கிராம சேவர் பிரிவுகள் இவ்வாறு முடக்கப்பட்டுள்ளதுடன் ஜடவத்த பிரதேச செயலகம் ஊடாக உதவிகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைரஸ் இனவாதம் நிபுணர்கள் மீது அலி சஃப்ரி அதிருப்தி. வைரஸ் நிபுணர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அரசின் நிபுணர் குழு மீதான அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் நீதியமைச்சர் அலி சஃப்ரி. நிபுணத்துவத்துக்கு பதிலாக இனவாதத்தை தேர்ந்தெடுப்பதனூடாக சில ஊடகங்களால் முன்னெடுக்கப்படும் பிரித்தாளும் வலைக்குள் அவர்கள் சிக்கியிருப்பதாகவும் அபாயகரமான வழியில் சமூக புகழ்ச்சியை குறித்த நபர்கள் நாடி வருவதாக அவர் விசனம் வெளியிட்டுள்ளார். இதேவேளை சிலரின் நடவடிக்கைகளுக்கு ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தையும் தண்டிப்பதற்கு இவர்கள் முயல்வதாக அலி சஃப்ரி தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தம்புள்ள வலய பாடசாலைகள் 1 வாரத்துக்கு பூட்டு. தம்புள்ள கல்வி வலயத்துக்கு உட்பட்ட பாடசாலைகள் இன்று முதல் 1 வார காலத்துக்கு மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வைரஸ் சூழ்நிலை வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் தம்புள்ள மேயர் யாலிய இம்முடி அறிவித்துள்ளார். பாடசாலை மாணவர் மத்தியில் வைரஸ் தொற்று ஏற்படுவதை தவிர்க்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் உத்தியோகத்தரை மோதி கொன்றுவிட்டு தப்பிச் சென்ற மணல் டிப்பர். நிக்கவரட்டிய போலீஸ் பிரிவில் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்த சென்ற போலீஸ் உத்தியோகத்தர் டிப்பர் வாகனத்தில் மோதி கொல்லப்பட்டுள்ளார். போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி புலிஸ்ம அதிபர் அஜித் ரோகண அறிவித்துள்ளார். தெதிர்வோயா பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு நடைபெறுவதாக கிடைத்த தகவலையடுத்து 5 போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்றனர். மணல் கடத்தலில் ஈடுபட்ட ஒரு டிப்பர் வாகனம் சம்பவ இடத்திலிருந்து தப்பியோட முயன்றது. ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் வாகனத்தை தடுக்க முயன்றபோது அவரை டிப்பர் மோதிவிட்டு சாரதி தப்பித்துள்ளார். இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த 32 வயதான கான்ஸ்டபிள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார்.
தமிழர்களின் மதச் சடங்குகளுக்கும் தடை. கார்த்திகை விளக்கேட்டுக்கும் மல்லாகத்தல் தடை. கார்த்திகை விளக்கேட்டில் விளக்கேற்றவும் தமிழ் மக்கள் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டி உள்ளது. கார்த்திகை விளக்கீடானது சைவ மக்கள் வீடுகளிலும் ஆலயங்களிலும் விளக்கேற்றுவது பாரம்பரிய வழக்கம். எனினும் இம்முறை மாவீர தின பீதியிலும் அரசு இயந்திரங்கள் தமிழர்களின் பாரம்பரிய வழக்கங்களுக்கு தடை விதித்துள்ளது. இன்று யாழ்ப்பாணத்தில் பல பகுதிகளில் ஆலயங்களில் விளக்கேற்றுவதில் சிரமத்தை சந்தித்துள்ளனர். இனிவேல் கந்தசுவாமி ஆலயத்தில் செக்கப்பானை எரிக்க தயாரான போது சுன்னகம் போலீசார் அதற்கு அனுமதி மறுத்துள்ளனர். எனினும் பின்னர் அதற்கு அனுமதி வழங்கியிருக்கின்றனர். கோத்தபாய அரசியல் யாழ்ப்பாணத்தை பிரபுத்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் டக்ளஸ் தேவானந்தா அங்கம் வகிப்பதும் குறிப்பிடத்தக்கது. போகம்பர சிறையில் தப்புவதற்கு சிலர் மேற்கொண்ட முயற்சி முறியடிப்பு. போகம்பரை சிறைச்சாலிருந்து தப்ப முயன்ற 4 பேர் கைது செய்யப்பட்டனர். போகம்பரை பழைய சிறைச்சாலையில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 4 பேர் தப்பிச் செல்வதற்கு முயன்றனர். சிறைச்சாலை அதிகாரிகள் எச்சரிக்கை வீட்டுக்களை தீர்த்து இவர்களை கைது செய்துள்ளனர். யனாசா தகனம் வழக்கு விவகாரம் தனது மருமகன் சட்டத்திரணி மில்கான் முகமது ஆஜராகவில்லை. ரஃபாக்கீம் விளக்கம். வைரஸ் தொற்றினால் மரணிக்கும் முஸ்லிம்களின் ஜனாசாக்கள் தகனம் செய்யப்படுவதற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தொடர்பான விசாரணைகளில் தனது மருமகன் சட்டத்தரணி மில்கான் ஆஜராகவில்லை என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரஃபாக்கீம் அறிவித்துள்ளார். மின்சாரம் தாக்கி மாடியிலிருந்து விழுந்த இருவர் வைத்தியசாலையில் அனுமதி. வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஹைராத் பள்ளிவாசல் வீதியில் அமைந்துள்ள கட்டடம் ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்த இருவரை மின்சாரம் தாக்கிய நிலையில் தவறி விழுந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த கட்டடத்துக்கு மேலாக சென்ற பிரதான மின்கம்பியின் மின்சாரம் இருவரிலும் தாக்கியதிலும் இருவரும் கட்டடத்திலிருந்து கீழே வீழ்த்துள்ளனர். இவ்வாறு ஆபத்துக்கு உள்ளான இருவரும் அவசர ஆம்புலன்ஸ் வண்டி மூலம் வாழைச்சேனை ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அடிப்படைவாத நடவடிக்கைகள் சில இடம்பெற்றிருந்தாலும் அவை பயங்கரவாதத்தை நோக்கி நகர்வது தொடர்பில் அறிந்திருக்கவில்லை. ரிசார்ட் பதுதீன் ஜித்த ஞாயிறு தற்கொலை தாக்குதலை தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்ட இலங்கை முஸ்லீம் அரசியல்வாதிகளில் முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதுதீன் மிக முக்கியமானவர். கடந்த 19ஆம் தேதி 21ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதுதீன் விளக்கமில் இருந்தவாறு உயிர்த்த ஞாயிறு விவகாரம் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் சாட்சியம் அளித்திருக்கின்றார். வாய்மொழி மூலமான அவரது சாட்சியங்கள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் எழுத்துப்பூர்வமான சாட்சியங்கள் சாத்திய கடதாசி இன்று சமர்ப்பித்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ரிசார்ட் பதுவின் தரப்புக்கு உத்தரவிட்டது. அலரி மாடிகை முடக்கப்பட்டுள்ளது. நான் கூட அங்கு சென்று பணியாற்ற முடியாது. பசில் ராஜபக்ச. அலரி மாளிகை முடக்கப்பட்டுள்ளதாகவும் தான் கூட அங்கு சென்று பணியாற்ற முடியாது என்றும் பசல் ராஜபக்ச அறிவித்துள்ளார். அலரி மாளிகை முடக்கப்படவில்லை என்று பிரதமரின் ஊடகச் செயலாளர் தெரிவித்துள்ளமை குறித்து அவர் கடும் சீற்றம் வெளியிட்டுள்ளார். பிரதமரின் ஊடகச் செயலாளர் சொன்னது முற்றிலும் பொய்யான என்று தெரிவித்துள்ள பசல் ராஜபக்ச அலரி மாளிகை முற்றாக முடக்கப்பட்டுள்ளது. என்னால் அங்குள்ள அலுவலகங்களை பயன்படுத்த முடியவில்லை என்றும் பசல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டில் மேலும் 323 பேருக்கு வைரஸ் தொற்று. அதன்படி நாட்டில் இதுவரை வைரஸ் தொற்றுக்கு உறுதியான மொத்த நபர்களின் எண்ணிக்கை 23,311 உயர்வடைந்திருக்கின்றது. அதில் 17,002 பேர் குணமடைந்திருக்கின்றனர். 5,872 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதுடன் அதேவேளை இதுவரை 109 பேர் சிகிச்சை பலனின்றி உயிர் இழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மகர சிறைச்சாலைக்குள் பதற்றம். கைதியொருவர் மரணம், 3 கைதிகள் காயம். விசேட அதிரடிப்படையினர் குவிப்பு. நிலைமை கட்டுப்பாட்டுக்குள். மகர சிறைச்சாலைக்குள் பதற்றமான சூழல் உருவாகியதையடுத்து அங்கு இடம்பெற்ற மோதலில் கைதியொருவர் உயிரிழந்திருக்கின்றார். குறித்த மோதல் சம்பவத்தில் 3 கைதிகள் படுகாயம் அடைந்தனர். இதையடுத்து நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக அங்கு விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தற்போதைய நிலவரத்தின்படி அங்கு நிலவிய பதற்ற நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. மோதல் நிலைமையை அடுத்து அங்கு இடம்பெற்ற பதற்ற நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் கைதியொருவர் உயிரிழந்திருக்கின்றார். 3 பேர் படுகாயமடைந்த நிலையில் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் குழப்பம். கார்த்திகை தீபம் ஏற்ற தடை. கைது செய்வதற்காக போலீசார் எச்சரிக்கை. அதனையும் மீறி மாணவன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளார்.
யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வாயில் வழம்பி போன்று கார்த்திக தீபம் ஏற்றுவதற்கு முயற்சித்த மாணவர்களை போலீசார் தடுத்ததனால் அங்கு குழப்ப நிலைமை ஏற்பட்டுள்ளது. நன்றி.